பத்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் இருந்து 17வது வசனம் வரைக்கும் நம்ம முடித்திருக்கிறோம். இதுல நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மோசேனுடைய நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட அந்த நீதிய செய்கிற மனுஷன் அதனாலே பிழைப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அது எந்த நீதி அல்லது எந்த பிரமாணம் அப்படின்னு பார்க்கும்போது அது சிவில் லாவையும் மோரல் லாவையும் தான் சொல்லுது. சர்மோனில்லா அப்படின்னு சொல்லப்படுகிறது எல்லாமே இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்யும்படியாக வைக்கப்பட்டது. அது அவரே வந்து அதை நிறைவேற்றினார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவே நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார்னு அவர் அதை செய்து முடித்தார். அடுத்து விசுவாசத்தினால் நீதியானது, அந்த நீதியை நம்ம விளங்கும்படியான விசுவாசத்தினால் நம்ம அந்த நீதியை பெற்றுக்கொள்ளும்படியாக கிறிஸ்துவானவர் தெய்வத்துவத்துல இருந்தவர் மனுஷீகத்துல வெளிப்பட்டு இங்க பூமிக்கு வந்து மரித்து அவரு அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோட எழுந்தாரு. இப்ப அதை நம்ம வந்து சுவிசேஷத்துல சொல்லும் பொழுதும் விரிவா நம்ம சொல்றோம். இப்ப இங்க சொல்லும் பொழுது சொல்லுறாரு, மரித்தோரிடத்திலிருந்து ஏறி வர பண்ணி பாதாளத்துக்கு இறங்குறவர் யார் என்று உள்ளத்திலே சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லுகிறது மன்றி. அப்ப அதை செய்து முடித்தது அப்படின்னா அவர் ஒருவர் தான், வேற எந்த ஒரு மனுஷனும் பாதாளத்துக்கு போய் வந்தது இல்லை. நம்ம லூக்காவில கூட 16வது அதிகாரத்துல நினைக்கிறேன், செக் பண்ண, 16வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐஸ்வர்யவானும் லாசருவும் என்கிற ஒரு சம்பவத்தை பார்க்க முடியும். அப்போ அந்த ஐஸ்வர்யவான் சொல்லுவான், எனக்கு இன்னும் நிறைய சகோதரர்கள் இருக்கிறாங்க, லாசருவை அனுப்புங்க, அவன் போய் சொன்னா நம்புவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல அங்க சொல்லப்படும். அவங்களுக்கு என்னன்னா யாரும் போக முடியாது, அவங்களுக்கு தீர்க்கதரிசிகளும் மோசேயும் இருக்கிறான், அவங்க கேட்கட்டும், இங்க இருந்து யாரும் போக முடியாது அப்படின்னு சொல்றத பார்க்க. அப்படி எந்த மனிதனும் மரித்து உயிரோட எழும்பினதில்லை. ஆனா இயேசு கிறிஸ்துவும் உயிரோட எழுப்பியிருக்கிறாரு, மோசே எழுப்பியில எழுப்பியிருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு மறுபடி ஒரு மரணம் வந்தது. ஆனால் கிறிஸ்துவானவர் இப்போ அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறவருக்கு இனி மரணம்ங்கிறதே அவருக்கு இல்லை, ஆனா அவர் தெய்வீகத்துல இருக்கிறாரு. இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த இந்த வார்த்தை தான் நாங்கள் பிரசங்கிக்கிறதான விசுவாச வார்த்தை. இந்த வார்த்தை ஒருத்தன் அறிந்து அதை விசுவாசித்து அதை அறிக்கை பண்ணுகிற பொழுது அவன் ரட்சிப்புக்கு நேராக நடத்தப்படுகிற ஒரு நிலையை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக விசுவாசிக்கிறவனும் வைக்கப்பட்டு போவதில்லை. ஏன்னா விசுவாசத்தினாலதான் எல்லாமே, நம்ம ஆதி ஆகமத்துல இருந்து காயின் ஆபேல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவங்கள்ட்ட எதிர்பார்த்தது இந்த விசுவாசம் தான். அதனாலதான் எபிரேயர் 11வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலேயே விசுவாசத்தினாலேயேன்னு அந்த பகுதி வரும். அதுல பாத்தீங்கன்னா ராகாப்புங்கிற வேசியும் இருவா, அவளோட வேசியன்னே அவைய போட்டிருக்கும். ஏன்னா மனுஷனுடைய பார்வையில அன்னைக்கு வேசி மாதிரி தெரிந்தா, ஆனா கர்த்தர் அவளை பார்த்தது அவளுடைய விசுவாசத்தான் பார்த்தார். அப்படி இந்த விசுவாசிக்கிறவன் அவனும் பக்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது அது நீதியாக இருந்து அது எல்லாருக்கும் அந்த விசுவாசத்தின் பலன் பலிக்கிறது. அதே மாதிரி விசுவாசத்தினாலே தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பனியராக இருந்து நமக்கு உதவி செய்கிறவராக காணப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல நான் சொன்னேன், எவ்வளம் என்று சொல்லுகிற நேரத்துல இந்த தேவ திட்டத்துக்குள்ள இருக்கிறவங்க தான் வருவாங்க. சும்மா முழு மனது இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் அதுக்குள்ள வரமாட்டேன். முழு மனத்தோடு முழு ஆத்மோடு முழு பலத்தோடு முழு ஆத்மோடு இருக்கிறவங்க தான் இந்த நிலைக்குள்ள வர்றவங்களா இருப்பாங்க. சிலர் வந்து நான் நேற்று சொன்ன மாதிரி சைட்ல கடவுள் பாதி ஜீசஸும் பாதி இன்னொரு கடவுளும் பாதி அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அதுப்பெல்லாம் இடம் இல்ல, இயேசு ஒருவர் தான், அதுக்கு வழி என்ன அவர் ஒருவர் தான் அந்த இடத்துல. அடுத்தது இப்ப அவரை விசுவாசிக்கும்படியாக இந்த சுவிசேஷம் சொல்லப்படணும். இப்ப இந்த சுவிசேஷம் சொல்லப்பட்டாதான் அதை விசுவாசிப்பாங்க. அப்போ அதவங்க முதல்ல கேள்விப்படணும், கேள்விப்பட்டாதான் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் வரும் அப்படிங்கிற நிலைக்குள்ள வர்றப்ப சொல்றாரு. இதை போய் அறிவிக்காட்டி ஒருத்தர் எப்படி கேள்விப்படுவான், அப்ப அறிவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சரியான சுவிசேஷத்தை பிரசங்கித்து சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சொல்லி அதை அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானதுன்னு ஏசாய சொன்ன மாதிரி இதை யாரு செய்வா அப்படின்னு பார்க்கும் பொழுது
அவருடைய சித்தத்தின்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் தான் அதை செய்யறவங்களா இருக்கிறாங்க. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருக்கும் பொழுது நாமும் சரியான முறையில அந்த பாவத்தை நிமித்த எப்படி பிதாவுக்கும் மனிதனுக்கும் பிரிவு இருந்தது, மறுபடி அதை எப்படி சிலுவை நிமித்தமாக சமாதானமாக்கப்பட்டது என்கிற காரியத்தை எல்லாம் நம்ம விவரமாக சொல்லி அவங்களோட சமாதானத்துக்கு, தகப்பனுடைய சமாதானத்துக்குள்ள நடத்தி சிலுவையிலே நடந்து முடிந்த காரியங்களையெல்லாம் நான் அறிவிக்கும் பொழுது அதனாலே ஒரு ஆத்மா மெய் விடுதலையை அடைகிறதா இருக்கு. அப்ப அதை நாங்கள் அறிவிக்கிற ஒரு நிலை கொடுக்கப்பட்டிருக்கு. பவுலுத சொல்லும் பொழுது சொல்லுவாரு, இது எனக்கு இனிமேல விழுந்த கடமை என்ன, இது நமக்கு கடமை இல்லை, இது பாக்கியம். இந்த இதை சொல்றது வந்து எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல, அது சொல்றதே மிகப்பெரிய பாக்கியம். அடுத்தது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அதாவது விசுவாசம் கேள்வினால் வரும்ங்கிறது அங்க கேள்வி எழுப்புறதுனால அல்ல, சத்திய உபதேசங்களை சத்தியத்தை கேட்க அந்த கேள்வி ஞானம்னு சொல்றோமே அந்த கேள்வி, அப்படி நம்ம அந்த கேள்வி ஞானத்தினாலேயே சத்தியத்தை கேட்க கேட்க அந்த சத்தியத்தை நாங்க எப்படி கேட்கிறோம்னா தேவனுடைய வசனத்திலிருந்துதான் கேட்கிறோம். அதை கேட்க கேட்கதான் நமக்குள்ள விசுவாசம் இன்னும் வளரும். சரிங்களா, நீங்க பழைய ஏற்பாடுலாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து ஆண்டவர் ஆபிரகாமோட பேசுவாரு, சொல்லுவார், நான் நீ உன்னை வந்து நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், நீ உன்னுடைய ஜாதி இனம் தகப்பன் வீடு எல்லாத்தையும் நீ விட்டுட்டு வாண்டு வருவான், வந்து கொஞ்ச நாள் இருப்பான், இருந்துட்டு பாப்பரு தவறுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் பழிக்கல, அப்ப என்ன செய்வாரு, போய் திருப்பி ஒரு திருமணத்தை பண்ணுவாரு. அப்போதான் அதுக்கப்புறம் ஆண்டவர் வார்த்தையை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஈசாக்கோட வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வாக்கு தத்த மன்னத்தை மறுபடியும் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. அது மாதிரி யாக்கோபுக்கு சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்கப்புறம் மோசே என்னுடைய காலத்துல வர கூட சொல்லுவாரு, நான் ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபோட நான் உடன்படிக்கை பண்ணிருக்கிறேன்னு அப்படி அவருடைய வார்த்தையை சொல்லி 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 இவங்களை விசுவாசத்துக்கு நேராகவே அவர் நடத்துகிற வழிமுறைகள் எல்லாம் நம்ம ஆதியிலிருந்தே நம்ம பார்க்க முடியும். அப்படி அவருடைய வார்த்தை வருகிற பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் சரியாக உள்வாங்கும் பொழுது எங்களுக்குள்ள விசுவாசம் பெருகும் வளரும். இந்த நிலை மிகப்ப நம்ம இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்தது மரித்தது உயிரோட எழுமணி எதையுமே நம்ம பார்க்கல, ஆனா என்னுடைய ஆவியும் என்னுடைய ஆத்மாவும் அதை அறிகிறது, அதை பார்க்கிறது, அதை உணர்கிறது. அதனாலே நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்ப விசுவாசம்ங்கிற பொழுது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் அப்படின்னு நம்ம எபிரேயர் ஒண்ணுலயே பார்க்கிறோம். இப்ப நம்பப்படுகிறது ஒண்ணு, ஆமா நான் நம்புகிறப்ப நம்ம சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது ஒரு விஷயத்த நாங்க நம்புறோம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணவே இல்லது நான் நம்புறேன், எதனால நம்புறேன்னு அப்போஸ்தலர்கள் பரிசுத்தாவியினாலே எழுத சொல்லப்பட்டு உணர்த்தப்பட்ட காரியங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை படிக்கிறதுனால நான் நம்புறேன், ஆனா காணல, என்னுடைய சொந்த கண்ணால நான் அதை பார்க்கல. ஆனா எனக்குள்ள இருக்கிற ஆவி ஆத்மா என்கிற நிலையில இருக்கிற அந்த நிலையில இருந்து நான் பார்க்கும் பொழுது நான் அவரை பார்க்கிறேன். அதனாலதான் அந்த விசுவாசம் நமக்குள்ள வருகிறது, அதை உறுதிப்படுத்துகிறது அவருடைய சத்திய வார்த்தைகள். இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லை என்று, கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன், கேள்விப்பட்டார்கள், அவைகளின் சத்தம் பூமியெங்கும் அவைகளின் வசனம் பூச்சக்கரத்தின் கடைசி வரைக்கும் சொல்லுகிறதே. அப்போ கேள்விப்பட்டா கேள்விப்படலையா அப்படின்னா நான் கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா இல்ல கேள்விப்பட்டாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தை எப்படி சொல்லப்படுதுன்னா பூமி எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அது அப்பவும் அறிவிக்கப்பட்டது இப்பவும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய முன் அறிதல்ல முன்குறித்தல்ல குறிப்பிட்டு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமாக்கள் அவரிடத்திலே மறுபடியுமாக சேரும் வரும் வரைக்கும் யாரெல்லாம் அந்த முன்குறித்தல இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வரும் வரைக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இஸ்ரேவேல் இதை அறியவில்லையா என்று கேட்கிறேன், அறிந்தார்கள், முதலாவது மோசே எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை கொண்டு நான் உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குவேன், புத்தியினம் உள்ள ஜனங்களை அறிய உங்களுக்கு கோபம் ஊட்டுவேன் என்றான், அல்லாமலும் ஏசாயா என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியங்கரமானேன் என்று தைரியம் கொண்டு சொல்கிறான்.
இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களுக்கும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாய இந்த ஜனங்களுக்கு நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன் என்று அவன் சொல்லி இருக்கிறான். அப்போ இங்க இஸ்ரவேல் வந்து ரட்சிக்கப்படாம அவங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசியாம அவரை புறம் தள்ளினதுக்கு ஒரு காரியத்தை பவுல் சொல்லுகிறார். என்னண்டா, இதெல்லாம் நீங்க கேட்டு ஆச்சரியப்படாதீங்க, இதெல்லாம் வந்து அவர் முன்னாடி அறிவிச்சிட்டாரு, இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுடைய மனக்கடினம் எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரிந்து அவர் சொல்லுகிறதை பாக்குறோம். நீங்க யோவான் 2வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 25-26 பார்க்கும் பொழுது அவர் எல்லாருடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருந்தாராம் என்று சொல்றாரு. அதே மாதிரி யோவானில் 8வது அதிகாரத்துல சொல்லுவாரு, அவர் வந்து தன்னை யாரு விசுவாசிப்பா, அந்த வசனத்தை நான் எடுத்துட்டு வரனே, தன்னை யாரு விசுவாசிப்பா, யாரு விசுவாசிக்க மாட்டாங்க, தன்னை யாரு காட்டி கொடுப்பா, எல்லாவற்றையுமே அவர் ஆதி முதலாய் அறிந்திருந்தாராம். யோவான் 6வது அதிகாரம் 64வது வசனம், உங்களில் விசுவாசியாதவர் சிலர் உண்டென்றார், விசுவாசியாதவர்கள் விசுவாசிக்கிறவர் சிலர் உண்டென்றார், விசுவாசியாதவர்கள் இன்னும் உண்டென்று தம்மை காட்டி கொடுக்கிறவர் இன்னார் என்றும் ஆதி முதல இயேசு அறிந்திருந்தபடியினால். அப்போ அவர் எல்லாம் அறிந்திருந்தார், அவருடைய இருதயங்கள் என்ன நடக்கும், அவங்க எப்படி யோசிப்பாங்க, எப்படி சிந்திப்பாங்கிறது எல்லாமே அவர் அறிந்திருந்தார். அவர் அறிந்திருந்தபடினாலதான் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்துறாரு இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு. அப்ப புறஜாதியினர் வந்து நியாயப்பிரமாணத்துக்கு உட்படாம நீதியை தேடாதவங்களாக இருந்தவங்க விசுவாசத்தினாலே தேவன் நீதியை அடைந்து அவங்க ரட்சிப்பினாலே அடைந்த உடனே இது எப்படி நடந்தது அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு என்னன்னா, யூதர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, யூதர்களுக்கு தான் ரட்சிப்புன்னு சொல்லப்பட்டது, ஆனா எப்படி இது புறஜாதிக்கு போகும் போகிற நேரத்துல சொல்றாரு, அதுக்கு காரணம் நீங்க தான், நீங்க இப்படிலாம் விசுவாசியாம அவருடைய வார்த்தை அலட்சியம் பண்ணி போறதுனால அவர் வந்து ஒரு திட்டம் வச்சிருந்தாரு, கிருபையினால ஒரு கூட்டம் வரணும்னு, அந்த கூட்டம் தான் இந்த புறஜாதியினராக இருந்து இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிப்புக்குள்ள வருகிற கூட்டம். இந்த கூட்டத்துலதான் நானும் நீங்களும் இஸ்ரவேலர் அல்லாத எல்லாரும் அதுக்குள்ளதான் வராங்க. அப்போ இத முன்னாடியே சொல்லிட்டாரு, அவருக்கு இஸ்ரவேல் மக்களுக்கே அவர்களுடைய தீர்க்கதரிசியை கொண்டே மோசையை கொண்டு ஏசாயா கொண்டெல்லாம் சொல்லிட்டு ஜனங்களுடைய இருதயங்கள் எப்படிப்பட்ட நிலைக்கு போகும்ங்கிறது வரைக்கும் அவர் இந்த காரியத்தை சொல்லிட்டாரு. இப்ப 11வது அதிகாரம், இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரோ என்று கேட்கிறேன். யாரு தம்முடைய ஜனங்கள் அப்படின்னா இஸ்ரவேலர் தான், இஸ்ரவேலர் தான் அவர் தன்னுடைய சொந்த ஜனம் அப்படின்னு சொல்றாரு. மற்றவங்களை எல்லாம் அப்படி சொல்லப்படல. ஏன் அப்படின்னா பாண்ட பச்சபாதம் உள்ளவரானா இல்ல கிடையாது, ஆனா நம்ம பைபிளை படிக்கும் வசனத்தின் அடிப்படையில படிக்கும் போது அப்படிதான் எங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆண்டவர் வந்து ஆபிரகாம்ங்கிற ஒரு மனிதனை தெரிந்தெடுத்து அந்த மனிதன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தை நடக்கிறதுனால அவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்து அவர் மூலம் ஒரு சந்ததியை உலகத்துக்கு கொண்டு வந்து அந்த சந்ததிய எப்படி அவர் கூட இருந்து அவங்களை நடத்துறாருன்னு மற்ற ஜனங்களுக்கு அவர் தேவனை குறித்து அறிகிற அறிவை அடையும்படியாக அவர்களை நடத்தி வருகிறார். நடத்தி அப்போ அவர் அடையாளத்தை காட்டும்படியாக அவங்க ஒரு நிலை அவங்களுக்கு வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அவங்களுக்கு தான் வாக்கு தத்தம் எல்லாம் கொடுத்தது, இப்ப அவங்க ரட்சிக்கப்படலையே, அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளி விட்டாரா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, தள்ளி விடவில்லையே அப்படிங்கிறாரு. ஏன் தள்ளி விடவில்லை அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்ல வர்றாரு. நானும் ஆபிரகாமின் சந்ததியின் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்த இஸ்ரவேலன். பவுல் வந்து தன்னை சொல்றாரு, நான் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன். தேவன் தாம் முன் அறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள், நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக விண்ணப்பம் பண்ணின போதும் அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன?
பாகாலுக்கு முன்பாக முழங்கால் பலியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாய் வைத்திருக்கிறேன் என்பதே. அப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்துறாரு, அவங்களுக்கு பேசுறதுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு நடந்துரு காரியத்தை யூதர்களுக்கு அவங்க பைபிள்ல இருந்து, பைபிள் இப்ப நமக்கு பைபிள் அவங்களுக்கு வேதம் என்கிறதுல இருந்து சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல இருந்து ஒரு காரியத்தை சொல்றாரு. ஜெசபேலுடைய நாட்கள்ல அவள் வந்து தீர்க்கதரிசிகள்லாம் கொல்லுவான். அப்படி கொல்லும் பொழுது ஓசியா அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வாருன்னா, கத்தருக்கு ஊழிய செய்யற தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு வந்து மலைகள்ல குகைகள்ல ஒளிச்சு வச்சு அவங்களுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவங்கள பாதுகாத்து வச்சிருப்பாரு. அப்ப எலியா மட்டும்தான், ஏன்னா எலியா ரொம்ப எதிர்த்து நின்றவர் ஜெசபேல. அப்படி ஜெசபேல் எதிர்த்து நிற்கும் பொழுது ஜெசபேல் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஆகாப் ராஜாவும் ஜெசபேல் உடைய நாட்கள்ல இந்த காரியங்கள், அப்போ இவரை கொல்லணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்துருச்சு. அப்ப கொல்லும் பொழுதுதான் எலியா சொல்லுவாரு, கர்த்தாவே நான் மட்டும்தான் இருக்கிறேன்னு. அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, எலியாவே நீ மட்டும் கிடையாது, உனக்கு தெரியாம என்னுடைய ஊழியக்காரர்ல 7000 பேரை நான் வச்சிருக்கிறேன்னு. அப்படின்னா என்னன்னா, மனுஷனுடைய பார்வைக்கு எங்களுக்கு தெரியாது, மனுஷனுடைய அறிவுக்கும் மனுஷனுடைய பார்வைக்கு தெரியாது. ஏன்னா மனுஷனுடைய பார்வை வேற, தேவனுடைய பார்வை வேற. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தோற்றத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அப்போ மோசே சாரி எலியாவினுடைய நாட்களில் உள்ள ஒரு காரியத்தை எடுத்து சொல்லி அவங்களுக்கு விளங்க பண்றாரு. இப்படி இருக்குது தேவனுடைய திட்டம், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கப்படுத்துறாரு. அப்படி போல இக்காலத்திலையும் கிருபையினால் உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மிகுதியாக இருக்கிறது. இப்ப சொல்றாரு, அப்படி அன்னைக்கு எப்படி வந்து ஒரு 7000 பேரை அவர் மறைச்சு வச்சிருந்தாரோ, அதே போல இந்த கிருபையின் காலத்துல ஒரு கூட்டம், ஒரு கூட்டம் அல்லது ஒரு பங்கு என்ன செய்யப்படணும், தெரிந்து கொள்ளப்பட்டு இந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். அது தேவனுடைய திட்டம். அப்ப சொல்ற, அது கிருபையினால் உண்டாயிருந்தால் கிரியையினால் உண்டாயிராது. அப்படி அல்லவே, கிருபையானது கிருபை அல்லவே, அன்றியும் அது கிரியைகளினால் உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படி அல்லவே என்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அதாவது கிருபையினால இந்த கூட்டம் வரணும், கிரியைக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த வசனம் நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஏன்னா, ஏன் நான் இதை எப்படி சொல்றேன்னா, நிறைய பேர் நினைக்கிறது, நாங்க உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணித்தான் இவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நாங்க இதை செஞ்சுதான் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, நாங்க இதை போய் பண்ணித்தான் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கிருபையினால் வருகிறது. கிருபைக்கும் எந்த கிரியைக்கும் சம்பந்தமே இல்லை. நம்ம யோவான் 4:4 பார்க்கும்போது சொல்கிறாரு, கிருபை அப்படிங்கிறதுக்கு அது வந்து, அதை எதையும் செஞ்சு நாங்க பெற முடியாதான், எதையாவது நாங்க செஞ்சு பெறுவதா இருந்தா அது நமக்கு கூலி அல்லது கடன் என்று வருமா. கிருபை அது ஈவாக இலவசமாக கொடுக்கப்பட்டது. அப்ப இந்த கிருபையினால மனிதன் எந்த கிரியையும் செய்யாம ரட்சிப்புக்குள்ள வரணும். அது வந்து கிருபை அளிக்கப்படுகிறத, அளிக்கப்பட்டதுனாலதான் எங்களுக்கு விசுவாசமே வருது, விசுவாசிக்கிறோம். அப்ப அந்த விளக்கத்தை சொல்றாரு. அப்படியானால் என்ன, இஸ்ரவேலரை தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்களா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள், மற்றபடி இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள், கனநித்திரையின் ஆவியும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. இதுவும் தேவ திட்டம் சொல்றாரு. இந்த கிருபையினால இந்த புறஜாதியினர் அல்லது இஸ்ரவேலர் அல்லாத ஒரு கூட்டம் ரட்சிப்புக்குள்ள வரணும். இவங்க நீதியை தேடாதவங்க, ஆனால் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு அந்த தேவ நீதியை அவங்க அடைந்தபடியினால அவங்க அந்த நிலைக்குள்ள வருகிறாங்க. இஸ்ரவேலருடைய இருதயங்கள் கடினப்பட்டு போச்சு. ஏன்னா தேவன் அவர்களுக்கு கன நித்திரையின் ஆவியையும் பார்க்காத கண்களையும் கேட்காத காதுகளையும் கொடுத்திருக்கிறாராம்.
அப்ப இந்த இடத்தை பார்க்கும் போது ஆண்டவர் எவ்வளவு நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறாரு. இதெல்லாம் தெரியாம நிறைய பேரு என்னென்னமோலாம் சொல்லுவாங்க. சுவிசேஷம் அறிவிக்க போறேன்னு சொல்றவங்களோட கதைகள் எல்லாம் கேட்கும் போது இந்த சத்தியத்தை தெரியாத வரைக்கும் அவங்கதான் பக்தி உள்ளவங்க, அவங்களுக்கு மட்டும்தான் ஆத்தும பாரம்ங்கிற மாதிரி நமக்கு தெரியும். தகப்பன் நமக்கு செஞ்சிருக்கிறதெல்லாம் பார்க்கும் போது எப்படி நம்ம மேல அன்பு கூர்ந்து தான் நேசித்த ஜனங்கள், வாக்கு தத்தமான ஜனங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்திட்டு நமக்கு நம்ம போய் அவரிடத்துல சேரும்படியாக நமக்கு இந்த பாக்கியத்தை அவர் கொடுத்திருக்கிறாரு. அன்றியும் அவருடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணிகளும் இடறுவதற்கான கல்லும் பதிலுக்கான பதில் அளிக்க மாட்டாது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்படக்கடவது. அவர்களுடைய முதுகு எப்பொழுதும் ஊனப்பண்ணும் என்று தாவீதும் சொல்லி இருக்கிறான். அப்போ பழைய ஏற்பாட்டுல உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் எடுத்து சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா நடக்கல, இதெல்லாம் முன்னே முன் அறிவிக்கப்பட்டவைகள் இப்ப நடக்குது, அதாவது நடக்க வேண்டியதாக இருந்தவைகள் எழுதப்பட்டது, எழுதப்பட்டவைகள் இப்ப நடந்தேறி கொண்டிருக்குங்கிறத சொல்றாரு. இப்படி இருக்க விழும்போது படிக்காக இடறுகிறவர்கள் என்று கேட்கிறேன், அப்படி அல்லவே அவர்களுக்குள்ளேயே வைராக்கியத்தை எழும்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுகளினாலேயே புறஜாதினருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்துக்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாய் இருக்குமாக இருந்தால் அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாயிருக்கும். சொல்றாரு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது எல்லாமே அவர்களுக்கு தான், ஆனா அவர்கள் அதை தள்ளி விட்டபடினால அது நமக்கு வந்தது. அவர்கள் தள்ளி விட்ட அந்த காரியம் அது நமக்கு ரட்சிப்பாகவும் அது நமக்கு ஐஸ்வர்யமாகவும் அது நமக்கு என்ன சொல்றது அவ்வளவு மகிமைய கொடுக்கறதாக இருக்கா. அப்போ இப்படி தள்ளி விட்டதே அப்படி வருதுன்னா அப்ப நேரடியா வாழ்றது எப்படி வரும் என்கிறத எழுதுறப்ப என்ன அது அவங்களால புரிந்து கொள்ள அந்த முடியல, அது ஒரு காரணம். இன்னொன்னு அது தேவனுடைய திட்டம், நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அதை பின்னால் எழுதுவாரு, ஏன் நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதையும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதுனால் என் இனத்தாருக்குள்ளேயே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளி விடுதல் உலகத்துக்கு ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னவா இராது? மரித்தோரிடத்திலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவோ? அப்ப சொல்றாரு இந்த புறஜாதினருடைய ரட்சிப்பு எப்படி அந்த நிலைக்குள்ள அவங்க வந்தாங்க, நம்ம எல்லாம் எப்படி அதுக்குள்ள வந்தோம் அப்படிங்கிறத சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் புறஜாதினருக்கு அப்போஸ்தலன், ஏன்னா இந்த 12 அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்து யூதா செத்து போயிட்டாரு, இப்ப இல்ல அந்த லிஸ்ட்ல இல்லாம போனாரு. அந்த 12 அப்போஸ்தலர்கள் இருக்கும் பொழுதே சொல்லுவாரு மத்தேயு 10 அதிகாரத்துல, நீங்கள் காணாமல் போன இஸ்ரவேலருடைய வீட்டாருக்கு மட்டும்தான் போங்க, வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லி அனுப்புவாரு. அப்ப அந்த 12 அப்போஸ்தலர்களுமே இஸ்ரவேலர்களுக்காகவே தெரிவு செய்யப்பட்டவர்கள். இந்த பவுல் தான் புறஜாதினருக்கு சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர். இவர் தான் போயிட்டு போயிட்டு இப்ப நம்ம பைபிள்ல படிக்கிறோம், ஏபேசியர் படிக்கிறோம், பிலிப்பியர் படிக்கிறோம், தெசலோனிக்கு, இதெல்லாமே வந்து அந்த அவங்களோட இதுக்குள்ள வராது. இவங்கெல்லாம் புறஜாதினர் லிஸ்ட்லதான் வராங்க. ஆனா அங்கங்க யூதர்கள் இருந்தாங்க, ஆனா யூதர்கள் சிதறடிக்கப்பட்டிருந்தபடினால அங்கங்க யூதர்களும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க. இப்ப போயிட்டு அவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷத்தை சொல்லி அங்கங்க சபையெல்லாம் எழுப்பின பவுலுடைய மிஷனரி பயணம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்கலாம், அவருடைய ஊழியங்களை நம்ம எப்படி எல்லாம் போய் அவர் செஞ்சாரு அப்படின்னு. அப்படியே அவர் சுவிசேஷத்தை அவருக்கு கொடுத்த அப்போஸ்தல ஊழியத்தை அவர் செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்களுடைய தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்கி இருக்கிறதாம் அப்படின்னா, அந்த உலகத்தாருடைய எல்லாருக்குமான ரட்சிப்புக்கான காரியம் கிறிஸ்துவின் மூலமாக நடந்தேறி இருக்கிறது. நான் கிறிஸ்து யாருக்காக வந்தாருன்னு பாத்தீங்கன்னா மேசியா யூதர்களை ரட்சிக்கிறதுக்காக வந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா அவங்க தள்ளி விட்டதுனால உலகத்துல யூதர்கள் அல்லாத எல்லாருமே
பிதாவினிடத்திலே நாங்கள் ஒப்புரவாக்கப்பட்டோம். அப்போ சொல்ற அப்ப அவங்க ஒருவாள் அதை அங்கீகரித்து அவங்க எடுத்திருந்தாங்கண்டா, இன்னும் எவ்வளவு மேன்மையா இருக்கும். மரித்தோரிடத்திலே ஜீவன் உண்டாகும்படியான ஒரு அந்த ஒரு இவ்வளவு விலை மதிக்க முடியாத ஒரு விஷயம் அங்கிறத அவர் வர்ணிக்கும்படியாக இந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்றாரு. மேலும் முதல் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும், வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளையும் பரிசுத்தமாயிருக்கும். அப்ப முதல் பலனானது அப்படின்னு சொல்லுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் மரித்து உயிர்த்தெழுந்ததனுடைய முதல் பலனானவர். அவர் தான் அவர் வந்து நமக்கு பரிசுத்தத்துக்கே அவர் தான் காரணர். அவர் வந்து பரிசுத்தராகவே பிறந்து பாவத்தை சுமந்து மறித்து மறுபடி எழும்பும் போது பாவம் இல்லாதவராக அவர் உயிரோட எழுந்து இன்னைக்கு மகிமையின் சரீரத்தை உடைந்த தெய்வீகம் என்கிற கிறிஸ்து என்கிற நிலையில அவர் இப்ப இருக்கிறாரு. நாமும் ஒரு நாள் அந்த மகிமையின் சரீரத்தை அடைவோம். இப்போ ஒரு மரத்தினுடைய வேர் பார்க்கிறோம், அந்த வேர் பரிசுத்தமாயிருந்தா கிளையும் பரிசுத்தமாயிருக்குமா? ஏன்னா இந்த வேர்ல இருக்கிற சாரம்தான் மரத்துக்கு தண்டுக்கு இலைக்கு போறத பாக்குறோம். ஏன்னா நம்ம உரம் போடும் போது தண்ணி ஊத்தும் போது நம்ம வேர்லதான் தண்ணி ஊத்துவோம். வேர்ல தண்ணி ஊத்துனா மரம் செழிப்பா நிக்கும். அதே மாதிரி இந்த வேர் அப்படின்னு சொல்லப்படுகிறது கிறிஸ்து தான் முதல் மரித்தோரிடத்துல முதல் பரனாயிருக்கிற அவரு தான் பரிசுத்தமாவா இருக்கிற அந்த பிசைந்த மாவும் அவரு தான். வேறு பரிசுத்தமான வேறா இருக்கிறதும் அவரு தான். நாங்க கிளைகள், சில கிளைகள் முறித்து போடப்பட்டதா இருக்க காட்டொலிவ மரமாகி நீங்கள் அவைகளிலே ஒரு இடத்திலே ஒட்டப்பட்டு ஒளிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியா இருந்ததனால் நீ இந்த கிளைக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டினியானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்து கொள். நான் ஒட்டப்படுவதற்கும் அந்த கிளை முறித்து போடப்படுவதற்கும் என்று சொல்கிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலேயே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசித்ததினாலேயே நிற்கிறாய். மேன்மையாய் மேட்டுமையான சிந்தியாயிராமல் பயந்திரு. அப்போ இந்த பரிசுத்தமான வேர்ல கிளைகள் ஒட்டப்பட்டிருக்கு. அப்போ அதுல ரெண்டு கிளைய சொல்லுகிறாரு. என்னன்னா, ஒண்ணு வந்து காட்டொலிவ மரம் என்கிற ஒரு கிளையும் ஒலிவ மரம் என்கிற ஒரு நிலையும் சொல்லுகிறாரு. இந்த காட்டு ஒலிவ மரம் பாத்தீங்கன்னு சொன்னா அதுதான் புறஜாதியினர். இந்த நல்ல ஒலிவ மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்ரவேல் மக்கள். இஸ்ரவேல் மக்களா இருக்கட்டும் புறஜாதினராக இருக்கட்டும், ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கி அந்த நிலைக்கு உட்படுத்தினது வந்து கிறிஸ்துவானவர் தான். இப்ப நாம ஒட்டப்பட்டிருக்கிறது வந்து நாம ஏதோ பரிசுத்தமா வாழ்ந்ததுனால நம்ம ஜெபம் பண்ணதுனால காணிக்க கொடுத்ததுனால அதெல்லாம் கிடையாதான். கிருபையினால நீ ஒட்டப்பட்டிருக்கிறாய், அதனால நீ பெருமை பாராட்டாத. என்ன வேறுதான் உன்னை சுமக்குது, கிறிஸ்துவாலதான் நீ இப்ப இருக்கிற இந்த நிலைக்கு, இல்லைன்னா நம்ம வர முடியாது. அத மறந்துடாத அப்படிங்கிறத எச்சரிப்பு கொடுத்து எழுதுகிறாரு. ஏன் வந்து நல்ல ஒலிவ மரம் வெட்டப்பட்டுச்சு, வெட்டப்பட்டு இப்ப காட்டொலிவ மரத்துக்கு ஓட்டப்பட்டிருக்க, ஏன் அது வெட்டப்பட்டுச்சு தெரியுமா? அவிவிசுவாசம், விசுவாசிக்காதபடியினால அது வெட்டப்பட்டது. அதனால நீ விசுவாசமாக இருந்து மேட்டுமையான சிந்தை கொள்ளாமல் உன்னை தாழ்த்து. இது கிருபையினால உண்டானது, ஏதோ நான் செஞ்சதுனாலலாம் இது ஒட்டப்படல, அவரால ஒட்டப்பட்டிருக்கு என்கிறத நினைச்சு கீழ்படிந்து நட அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பை கொடுக்கிற ஒரு செய்தியாக இந்த காரியத்தை அவரு விவரிக்கிறாரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாமல் அதை வெட்டி போட்டிருக்க உன்னை தப்ப விடுவாரா? அதுவே விசுவாசம் இல்லாம இருந்ததுனால அது வெட்டப்பட்டுருச்சு. அப்ப நீ எப்படி இருக்கணும்? இப்ப கிருபையினால ஓட்டப்பட்ட அப்படின்னால இன்னும் விசுவாசம் மாதிரி, ஒருவேளை நீ விசுவாசம் இல்லாம இருந்தா நீ வெட்டப்படுவாய் அப்படிங்கறத சொல்லுகிறாரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்தில் கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவையும் காண்பித்தார். அந்த தயவினாலே நிலைத்திருப்பாயே ஆனால் உனக்கு தயை கிடைக்கும், நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள்
அவிவிசுவாசத்தினால் நிலைத்திருந்தால் அவர்கள் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்கள் மறுபடியும் ஒட்ட வைப்பதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறார். சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்டப்பட்டு இருந்தால் சுபாவத்தின் கிளையாகிய அவர்கள் தங்களை சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவதற்கு அதிக நிச்சயம் அல்லவா? அதாவது இப்ப காட்டொலிவு மரமாய் இருந்த நம்ம நல்ல ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்டிருக்கு. இந்த ஒட்டு மாங்கண்டு எல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். இந்த மாங்கண்டு கொய்யா கண்டு எல்லாம் ஒட்டுவாங்க. அது மாதிரி இப்போ பரிசுத்தம் என்கிற கிறிஸ்துவின் நிமித்தமாக அந்த பரிசுத்தமான வேர்ல காட்டொலிவ மரமா இருந்து நம்ம வந்து ஒட்டப்பட்டிருக்கிறோம். இப்ப நாங்க பெருமை பாட்டக்கூடாது. இந்த மாதிரி மனமாட்டுமையோடையும் விசுவாசம் இல்லாம இருந்ததுனால நல்ல ஒலிவ மரத்துல அந்த கிளை வெட்டப்பட்டு காட்டொலிவ மரம் ஒட்டப்பட்டிருக்கு. இப்போ இது இப்ப சுபாவத்துக்கு விரோதமா இருக்கு. ஆனா எப்பவுமே வந்து வேர் மரம் எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த மரத்தினுடைய தண்டு எல்லாம் இருக்கும். இப்போ இது இப்ப என்ன சொல்றது, ஒரு பக்கம் வந்து நல்ல ஒலிவ மரம், இன்னொரு பக்கம் வந்து காட்டொலிவ மரம் ஓட்டப்படுறது. இது வந்து இயற்கைக்கு மாறானது. ஆனாலும் அவருடைய தயவுனால அவருடைய கிருபையினால இது நடந்திருக்குது. இப்போ எப்படி ஒரு நல்ல ஒலிவ மரத்துல இருந்து வெட்டப்பட்டு காட்டொலிவ மரம் ஒட்டப்பட்டதோ அதே போல இந்த நல்ல ஒலிவ மரம் வெட்டப்பட்டுச்சு இல்லையா, அது மறுபடி ஒட்ட வைக்கப்படும் அப்படிங்கிற சொல்றாரு. அதை வைப்பாரு, அதற்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாரு அப்படின்னு. அதாவது இப்போ இது என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, புறஜாதியினர்களுக்கு ரட்சிப்பு இந்த கிருபையின் காலத்துல உண்டாயிருக்கு. புறஜாதியினர் இந்த கிருபையின் காலத்துல நமக்கு ரட்சிப்பு. மறுபடி இப்ப யூதர்களுக்கு அவங்க விசுவாசிக்கல இயேசு கிறிஸ்துவா. அன்னைக்கு இருந்தப்போ ஒரு கூட்டம் இஸ்ரவேல்ல ஒரு கூட்டத்தினர்கள் தான் விசுவாசிச்சாங்க. எல்லா யூதர்களும் அவரை விசுவாசிக்கல. இப்போ புறஜாதிகளா இருக்கிற நமக்கு இந்த கிருபையின் காலத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு தொகை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த பங்கு வந்ததுக்கு பிறகு அடுத்தது அவங்களுக்கு அந்த வாய்ப்பு போகும். யாருக்கு? யூதர்களுக்கு. அவங்க அவங்களுக்கு சுவிசேஷம் அப்ப அறிவிக்கப்படும். அப்ப அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப அவங்களுக்கு ரட்சிப்புக்கான காலம் வரும். இப்ப அவங்களுக்கு கனநித்திரையின் ஆவிய கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு காது இருந்தாலும் அவங்களுக்கு கேட்காது நம்ம சொல்ற சுவிசேஷம். கண் இருந்தாலும் அவங்களால பார்க்க முடியாது. அது பிதாவே அந்த நிலையை அவங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அப்ப இதெல்லாம் என்ன இதுல நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, பிதாவாகிய தேவனுடைய சித்தம், அவர் திட்டம் பண்ணினபடி அவருடைய சித்தம் நிறைவேறுது. நாம கூப்பாடு போட்டு யூதர்களை ரட்சியம் ரட்சியம் அப்படின்னா அங்க ரட்சிக்கப்பட மாட்டாரு. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, இஸ்ரவேலுடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம எல்லாம் ஜெபம் எல்லாம் ஒன்றும் ஆக போறதுல. அது வைக்கப்பட்டிருக்கு நாள், அந்த நாள் வரைக்கும் அவங்களுடைய கண்கள் இருளடைந்துதான் இருக்கும், அவருடைய இருதயங்கள் இருளடைந்துதான் இருக்கும். அந்த நாள் கர்த்தருடைய கணக்குல எப்பயோ அவருடைய காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது கைரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கைரோஸின் அடிப்படையில அவருடைய திட்டத்தின் அடிப்படையில எவ்வளவு காலம், 2000 வருஷமா 3000 வருஷமா எவ்வளவு காலம் அவருடைய கணக்குல இருக்கோ அவ்வளவு காலம் வரைக்கும் அது அப்படித்தான் இருக்கும். அவர் அந்த நிலையை எடுத்து விட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் விசுவாசிப்பார்கள். இதுதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம். இப்ப இந்த சத்தியத்தை அறியும் பொழுது நம்ம என்னன்னா, பிதாவினுடைய சித்தம் தான் நிறைவேறுது. எல்லாமே அவர் முன்னறிந்து அவர் வைத்திருக்கிறாரு. அது அவரு அவருடைய சித்தத்தின்படி எல்லாமே நடந்துட்டு இருக்கு என்கிறத மட்டும்தான் நம்ம அறிய முடியும். இது தெரியாம நிறைய பேர் இதை மாத்தும் அதை மாத்தும் இதை கட்டும் அதை அவளும் இதையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா தெரியாது, தேவ திட்டம் என்னன்னு தெரியாதனால நமக்கு இதான் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம ஜெபிப்போம், இஸ்ரவேலோட ரட்சிப்புக்காக ஜெயிப்போம். இன்றைக்கே கண்ண தரங்க, மூக்க தரங்க, வாயை தரங்கன்னு அங்க தரப்படாது. அது எப்ப திறக்கணும்னு பிதாக்கு சித்தம் இருக்குதோ அப்ப திறக்கப்படும். அப்ப எப்படி நம்ம இந்த கிருபையின் காலத்துல ஒரு பங்கு ரட்சிப்புக்குள்ள வந்தோமோ அதே போல பிதாவினுடைய திட்டத்துல இருக்கிற அத்தனை ஆத்துமாக்களும் வந்து சேரும். இது வைக்கப்பட்டிருக்கிற நிலை. தொட முடிக்கிறேன், மீதிய நாளைக்கு பார்ப்போம்.